Hi, hello friends, welcome back to our channel. So today still the work vandachi, so timing around 12:30 agudhu. So ipo dhaan vandu kanakku valakku ella vandu mudichom. Saturday mudipom. Saturday vandu inga something 1 week ullad calculation ellam panni enak vandu mudipom. ஸோ அந்த ஒர்க்கு வந்துட்டு முடிஞ்சுக்கிட்டது. ஸோ இப்போ பிரேக் டைம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆயில் வச்சதால் ஸ்கின்னு ஒரு மாதிரி ஆயிலாகவே தெரியுது. ஹேர் வாஷ் பண்ணலை. ஸோ ஹேர் வாஷ் பண்ணியே 1 மந்த்துக்கு மேலே, ஐ மீன் 1 மந்த்துக்கு வரையும் நான் ஹேர் வாஷ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணியே 2 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ட்ரையாக இருந்ததுனால தான் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஆயில் நிறையா வச்சிட்டோம் போல், எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு இருந்ததால், ஸோ அது இல்லாமல் ஹேர் லாஸ் ஆகுதுங்களா? ஸோ ஹேர் வந்து இருக்கிற ஹேர் எல்லாமே கொட்டி போச்சு. சரி, இதையும் கொஞ்சம் நான் சேவ் பண்ணி வைக்கணுமேனு சொல்லிட்டு தான் ஆயில் அன்றைக்கி அப்ளை பண்ணேன். ஸோ அதுவும் கீழே வந்து ரொம்ப லீனாக இருக்கும், அதுக்கு தான் அங்கேயே பாதிலேயே போட்டு விட்ருக்கேன் வந்துட்டு ஜெட பேண்ட்டை வந்து. ஸோ ஆயிலெலாம் நிறையா ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ஃபெயில் இருங்க. எனக்கு வந்துட்டு யூடியூப்பை பார்த்து எல்லா ஆயிலும் அப்ளை பண்ணி வச்சு பாருங்க. அந்த சைட்லாம் க்ரே ஹேர் வந்துருச்சு, வந்துட்டு ஒயிட் ஹேர் வந்துருச்சு. ஸோ க்ரே ஹேர் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு செட் ஆகலை, என்னென்னமோ சொல்கிறாங்க பண்ணுறோம். ஸோ பண்ணி பார்த்தேன், நான் ஐ வில் ட்ரைட்டு, நான் ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய ஹேர் இவ்வளோ கேவலமாக கொட்டி போனதுக்கு ரீசன் இதுதான். இவ்வளோ அதுதான் இருக்குது வந்து, ரொம்ப ஒரு கால் முடி கூட இல்லை பாருங்க. ஆயில் அப்ளை பண்ண வச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபஸ்ட் டேன்றதால் இப்படி இருக்குது, செகண்ட் டேனா இன்னும் ரொம்ப லீன் ஆகிடும் வந்து. அவ்வளோ காலம் ஒன்றும் இதுவே இருக்காது. அதனால தான் நான் ரெகுலர்லி வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுமே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு வந்து ஸ்கின்னு, இந்த ஸ்கால்ப்பு ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகிடுச்சிங்களா? ஸோ ட்ரை ஆக ஆக என்ன பண்ணுது, அகைன் ரிப்பீட்டடாக வந்து ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ அதனால் சரி ஓகே, நம்ம ஆயில் வந்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே என்ன, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயில் வந்துட்டு நான் காய்ச்சினது என்னன்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஃபெனிகிரிட் சீட்ஸ் ஒன்று, கரி லீவ்ஸு, கோகோனட் ஆயில் வந்து. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் வச்சு நான் வந்து ஆட் பண்ணி ஒரு மாதிரி பாயில் பண்ணி 2 செகண்ட், ஒரு 5 to 10 செகண்ட், இல்லை 5 மினிட்ஸ், அவ்வளோதான் வந்துட்டு ஆயில். அதுக்கப்புறம்லாம் வைக்க மாட்டோம். ஸோ அந்த ஸ்மெல் வரும், ஐ மீன் அந்த கரி லீவ்ஸோட ஸ்மெல்லும் அந்த ஃபெனிகிரிட் சீட்ஸோட ஸ்மெல்லும் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வந்தோடனே நம்ம வந்து டக்குன்னு இறக்கணும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல், அது வேறு மாதிரி இருக்கும், அந்த கருகின ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்காது வந்து, ஒரு மாதிரி அதே ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வந்துகிட்ருக்கும். ஸோ அந்த கறி லீஸோட லீஃப் வந்து ஃபுல்லாக கருகி போனால் எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ஸோ அதுமாதிரி வந்துகிட்ருக்கும். ஸோ அதனால தான் அந்த நல்லா ஒரு வாசம், நல்ல ஒரு ஸ்மெல் வரும்போதே நம்ம இறக்கிடணும் வந்து, இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து அப்போது வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை டக்குன்னு வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணாமல் என்ன பண்ணணும்னா, இது ஒரு பாலித்தீன் கவர் வச்சு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி ஏர் போகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணணும். ஸோ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒரு 10 டேஸ் அப்படியே அது இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு ஓகே எனக்கு வந்துட்டு, அது மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே எனக்கு வந்துட்டு ஓகே மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஐ வில் ட்ரை, நீங்களே எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஸோ 2-3 இன்க்ரீடியன்ட் தான் இது வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன், ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஓகே பாய், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போனா தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.